ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நம்மளுடைய நம்ம என்னென்னலாம் சர்ச் பண்ணுறோம், என்னென்னலாம் பார்த்துட்ருக்கோன்றதை வந்துட்டு ஒரு ஆப்ஷன் மூலிமா அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் கண்காணிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு வெளியில் அந்த ஃபேஸ்புக்கை நம்ம விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமும் பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆப் மூலிமா, பேக்ரவுண்ட் ரன்னிங் நம்ம எல்லாமே ஓடிட்டுருக்கோம்ல, நம்ம ஒரு சில ஆப்ஸை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருப்போம், இல்லை வந்துட்டு ஒரு சில ஆப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் வந்துட்டு உங்களோட ஃபேஸ்புக் ரன்னிங் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில், அது வந்துட்டு உங்களுடைய எல்லாத்தோட டேட்டாவையும் வந்துட்டு அது கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது இதில் போய்ட்டு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கனாலோ, இல்லை வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கனாலோ, இல்லை அதை நீங்கள் டெலிட் பண்ணுறீங்கனாலோ, இல்லை எதையாவது ஒன்று சர்ச் பண்ணுறீங்கனாலோ, இல்லை எதனா ஒரு பொருளுக்காண்டி சர்ச் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, மொபைலில் பண்ணுறது பூராமே வந்துட்டு ஃபேஸ்புக் வந்துட்டு அது வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும், எல்லாமே வந்துட்டு அதுக்கு அப்லோட் ஆயிரும். இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம சரி பண்ணலாம், அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்கள்ட்ட அந்த எல்லா இதுவும் போகாமல் நம்ம எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது என்னோட அக்கௌண்ட்டு. அந்த மூணு பார் இருக்குல்ல, அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நேராக இப்போ அடியில் வாங்க. வந்துட்டு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்ட்டுருக்குல்ல, இதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ப்ரைவசி ஷார்ட்கட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதில் இருக்குல்ல வியூ ஆர் கிளியர் யுவர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி அப்படின்றதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இத்தனை இதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது இதெல்லாம் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் தான். பேக்ரவுண்டில் நீங்கள் யூஸ் பண்ண எல்லா ஆப்ஸோட இது வந்துட்டு இதில் வந்துருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இது பூராமே இதில் வருதுன்னு தெரிஞ்சுன்னா எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் இது திடீர்னு கேட்டப்போ வந்துட்டு உண்மையிலே எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு பாருங்கள், இதில் பேடிஎம் அப்புறம் வந்து டிக்டாக் மித்ததெல்லாம் கூட ஓகே, பேரலல் ப்ரோ வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கிரெடிட் ஜி அப்புறம் வந்துட்டு எம்எக்ஸ் பிளேயர் எல்லாமே ஓகே, ஆனால் பேடிஎம் இருக்குது இதில். பேடிஎம் நம்மளுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் பேடிஎம்மில் கண்டிப்பாக இருக்கும், அதனால வந்துட்டு பேடிஎம் இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு வெளியில் போச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம கிரெடிட் கார்டுக்கு இன்னொரு தாள் கையில் கொடுத்தது சமம், அதனால் வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு அப்ளிகேஷன்ஸ். அதனால் வந்துட்டு இது எப்படி வந்துட்டு இதுலேருந்து இதெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு வேறு ஒன்றுமே இல்லை, கிளியர் ஹிஸ்ட்ரி அப்படின்றது இல்லை, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 48 hours வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இது ஃபுல்லாமே இதாகிடும். இதை வச்சு நான் இன்னொரு வீடியோ போட வேண்டிய இருக்க காரணத்தினால் நான் இதை வந்துட்டு இப்போ டெலிட் பண்ண போகிறது கிடையாது. இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மேனேஜ் யுவர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டோட இதை வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஒரு தான் நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி ஆஃப் கொடுக்கலாம். இதில் இருந்து இப்போ கிளிக் பண்ணுறேன் மேனேஜ், இது வந்துட்டு உங்கள் ஃபேஸ்புக் இது கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. சமெண்ட் கொடுக்குதுங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டீங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது எதெல்லாம் வந்துட்டு ஆனில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஆனில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆனில் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு உங்கள் பேக்ரவுண்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு எல்லாமே அவங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது ரொம்ப உண்மையிலே டேஞ்சரஸான ஒரு விஷயந்தான். அதனால் இதில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு அப்ளிகேஷன்ஸையும் ப்ரெஸ் பண்ணி அதை வந்துட்டு இந்த இன்ட் மார்க் கொடுத்துருக்குல்ல லாஸ்ட்டில், அதை கொடுத்தீங்கனாலும் ஓகே, இல்லைன்ற பட்சத்தில் இங்கே பாருங்கள் 1720 இன்ட்ராக்ஷன் வேர் ரிசீவ்டு. This activity was shared using Facebook's business tool. அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹவு டிட்
ஃபேஸ்புக் வேர் திஸ் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க சம் ஆஃப் திஸ் ஆக்டிவிட்டி மே நாட் பி ரிலேட்டட் ஆக்ஷன் தட் யூ ஹாவ் டேக்கன் இதில் மீதி எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் பேக் வந்துடும் நீங்கள் கிளியர் ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமாட்டி இதில் வந்து ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி அப்படின்றது இல்லை இது இப்போ கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு கேட்கும் மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி அது கொடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆக்டிவிட்டி யூ ஹாவ் டர்ன் ஆஃப்ன்ட்டு இருக்கு இதையும் வந்துட்டு அந்த ப்ளூ கலர் சிம்பிளையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கனாலே டர்ன் ஆஃப் கேட்கும் டர்ன் ஆஃப் கொடுத்துருங்க இப்போ டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு அவ்வளோதான் இது பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ஃபேஸ்புக் வந்துட்டு சேஃப் ஆகிடும் டர்ன் ஆஃப் கொடுத்துட்டாலே போதும் டர்ன் ஆஃப் கொடுத்துருங்க முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சு நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்